நான் என்ன ஆளுநர் மாளிகையில உன்ன கூட்டாக விவாதம் பண்ண முடியும். அதாவது பாத்தீங்கன்னா, இந்த திருமாவளவன் வந்து என்ன சொல்லியிருக்காரு, ஆளுநர் வந்து அதிக பிரதமர் வந்து அதிகாரத்தை தப்பா பயன்படுத்துறாரா, ஆளுநர் மாளிகையில வந்து போய் பாஜக காரங்களை கூட்டி வச்சு மீட்டிங் நடத்துறாரு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை சொல்லியிருக்காரு. ஒருவேளை மோடி திடீர்னு நான் என்ன ஒன்னாவே கூட்டு விமர்சன விவாதம் பண்ண முடியும், விசிக்கவே கூட முடியும், நான் பாஜக அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருமாவளவன் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி வலைவாசிகள் கேட்கிறாங்க. நான் அந்த திருமாவளவன் அப்பதிக்கு இப்ப நானும் இருக்கிறேன், எனக்கு இருக்குது உங்க நாட்டுக்கு தெரியாதுங்களா, அப்படி இவரு இருக்க தெரிஞ்சிருந்தா நேத்து அந்த செஸ் போட்டியில இவரையும் கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சு ஸ்டாலின் அழகு பார்த்திருப்பாரு. இவங்களெல்லாம் கண்டுக்கிறல, இவங்களெல்லாம் எங்க வைக்கணுமோ அங்க கரெக்டா வச்சிருக்காரு ஸ்டாலின். அதுல வந்து ஸ்டாலின் ரொம்ப திறமையான ஒரு போல தெரியுது, அதனாலதான் இவங்களெல்லாம் கூப்பிட்டு மேடையில் உட்கார வைக்கணும் போல தெரியுது. அது மட்டும் இல்லாம இவர் வந்து அப்படி சொன்ன காரணத்தினால ஒருவேளை மோடி கேட்கிறாரு, இப்பா நான் பாஜக நீ விசிக்க ஆனா உன்ன கூட விவாதம் பண்ண முடியாது, உன்ன கூட ஆலோசனை நடத்த முடியும்னு கேட்டார்னா இவர் எங்க போவாரு. இவர் என்ன கேட்கிறாரு, என்ன அர்த்தத்தில் இருக்கிற, ஆளுநர் மாளிகை வந்து அரசு தான், அதுல எப்படி நீங்க பாஜக கூப்பிடுறோம் அப்படின்னு. சார் ரைட், சரி ஐயா, நீங்க எல்லாம் பதவி பிரமாணம் எடுத்தபடிதான் நீங்க எல்லாம் மேடையில பேசிட்டு திரிகிறீங்களோ அப்படின்னு மோடி திருப்பி கேட்டுட்டாருனா இந்த மனுஷன் அவ்வளவுதான், கட்சியே பதவியே ராஜினாமா பண்ணி போக வேண்டிய சூழல் உருவாயிரு. நியாயப்படி பார்த்தா இவர் 100 தடவை பதவியில் இருக்கிற மனுஷன் பேச பேச்சுக்கலாம், ஒரு மேடையிலும் அவதூறு, சாதியை பத்தி பேசுறது, மதத்தை பத்தி பேசுறது, ஒரு MP பேசக்கூடிய பேச்சா இது, அதை பார்த்தா இவர் 100 நேரம் பதவி விலக வேண்டியிருக்கும், பதவியை பறிச்சிருக்கோம் சட்டப்படி பார்த்தா அப்படின்னு சொல்லி சமூக ஆர்வலர்கள்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த திருமாவளவன் எப்ப பார்த்தாலும் இந்த பிராமணர்களை வந்து ரொம்ப இழிவுபடுத்தி பேசக்கூடிய நபர், அதனால வந்து பிராமணர்களை இவர் பிராமண சங்கமே இவர் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வந்து இப்போ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க. அதனால பாத்தீங்கன்னா சீக்கிரத்துல பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு பெரிய ஆப்பு காத்திருக்கிறதா சொல்றாங்க. எது எப்படியோ மொத்தத்துல நம்ம ஆளு திருமாவளவனுக்கு நேரம் சரியில, மோடி கிட்ட மோதிட்டாரு, அதனால கண்டிப்பா சிக்க போறதா தான் உண்மையும் கூட அப்படின்னு சொல்றாங்க. நன்றி, வணக்கம்.